நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணவே பயமாக இருக்குது. கடன் வலையில் சிக்காமல் எப்படி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிரெடிட் கார்டு மூலம் ஷாப்பிங் செய்யும்போது பணத்தை சேமிக்கலாம், அதே போல் கிரெடிட் கார்டுகளை எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சேமிப்பு என்பது கேட்பதற்கு நல்லாக இருந்தாலும் ஒரு வார்த்தை தான், ஆனால் சேமிப்பு என்று வரும்போது ஒரு சிலரால் மட்டுமே சேமிக்க முடியுது. நம்ம ஷாப்பிங் செல்லும் போதெல்லாம் சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் இடத்துல இருந்து பொருட்களை வாங்குறோம். நீங்கள் சரியான வகையான கிரெடிட் கார்டை தேர்ந்தெடுத்தா எதையுமே குறைக்காம உங்களால சேமிப்பையும் அதிகரிக்க முடியும். பல வங்கிகளில் வாடிக்கையாளர்களை ஈர்க்க 0% வருடாந்திர சதவீத விகிதங்களில், குறைந்த வட்டி விகிதங்களில், குறைந்தபட்ச இருப்பு மற்றும் போனஸ் புள்ளிகளை வழங்குறாங்க. அதே போல சரியான கிரெடிட் கார்டை தேர்ந்தெடுங்க. நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்கள் செலவுகளை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதே போல உங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான கிரெடிட் கார்டை தேர்ந்தெடுப்பதற்கு முன் உங்களுடைய செலவு முறைகளை கண்டிப்பாக கவனிங்க. வங்கிகளில் வெவ்வேறு வாடிக்கையாளர்களுக்கு வெவ்வேறு கடன் அட்டைகளும் வழங்குறாங்க. அன்றாட செலவுகளுக்கு உங்களுடைய கிரெடிட் பயன்படுத்தவும், மளிகை பொருட்கள் வாங்குதல் அல்லது வீட்டு வேலைகள் போன்ற அன்றாட செலவுகளுக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்தவும். அதே போல கிரெடிட் கார்டுகள் வருடத்தின் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு வகைகளில் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு வழங்குது. அந்த நேரத்தில் ஷாப்பிங் செய்தால் உங்களுடைய திரைப்பட டிக்கெட்டுகளில் நல்ல கேஷ்பேக் கிடைக்கும். அதே போல சிறப்பு சலுகைகளும் நீங்கள் அதிலிருந்து பெறலாம். அதே போல நீங்கள் வெவ்வேறு வகைகளில் செலவு செய்தால் உங்களுடைய பல கிரெடிட் கார்டு சலுகைகளை உங்களால் பெற முடியும். உங்களுடைய கார்டில் கூடுதல் ரிவார்ட் புள்ளிகளும் வந்துட்டு தொடர்ந்து சேர்ந்துகிட்டே வரும். சில கிரெடிட் கார்டுகளை உங்கள் கார்டில் அதிகபட்சமாக வெகுமதிகளை சேர்க்க உதவும். அதே போல பல்வேறு இணைந்து போனஸ்களும் வந்து உங்களுக்கு வரும். பல நேரங்களில் இந்த சலுகைகள் எல்லாமே 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு வவுச்சர்லேயே தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே வரும். ரொம்ப கம்மியாக தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரெடிட் கார்டுகளை வாங்குறத நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.